புதுச்சேரியில் 9 வயது சிறுமிக்கு நேரிட்ட கொடூர சம்பவம் அங்கு அரசியல் களத்தை இரண்டாக பிரித்திருக்கிறது. ஆளும் NR ரங்கசாமி பாரதிய ஜனதா கூட்டணிக்கு எதிராக அனைத்து கட்சிகளும் ஓரணியில் திரண்டு போராட்டத்தை அறிவித்துள்ளன. புதுச்சேரி முழுவதும் சிறுமி உயிரிழப்பால் ஏற்பட்ட அதிர்வலைகள் இன்றும் தொடர்கின்றன. சிறுமி மரணத்திற்கு நீதி வேண்டி புதுச்சேரியில் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை இந்தியா கூட்டணி அழைப்பு விடுத்த முழு அடைப்பு போராட்டத்தால் மாநிலம் முழுவதும் கடைகள் அடைக்கப்பட்டிருந்தன. அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் முற்றிலுமாக இயக்கப்படவில்லை. இதன் காரணமாக பயணிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். அதிமுகவும் முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தது. சிறுமி இறப்புக்கு பொறுப்பேற்று ரங்கசாமி அரசு பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தி இந்தியா கூட்டணி சார்பில் கண்டன பேரணியும் நடைபெற்றது. பேரணியில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்தியலிங்கம் உள்ளிட்ட 1000-க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை வழங்குவதுடன் போதைப் பொருட்கள் புழக்கத்தை தடுக்க வலியுறுத்தி இந்த பேரணியில் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இதேபோல அதிமுகவினர் புதுச்சேரி அண்ணா சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். சிறுமியை கொலை செய்த குற்றவாளிகளுக்கு தண்டனை தரப்பட வேண்டும், போதைப் பொருள் நடமாட்டத்தை ஒழிக்க வேண்டும் என முழக்கங்களை எழுப்பினர். அவங்களுக்கு வந்து நீதித்துறை உரிய விசாரணைக்கு பிறகு உடனடியாக ஒரு மரண தண்டனை வழங்க வேண்டும். அதே போன்று புதுச்சேரி மாநிலத்தில் தொடர்ந்து பல ஆண்டுகளாக போதைப் பொருள் விற்பனையை தடுக்க இந்த அரசு தவறி வருகிறது. போதைப் பொருள் விற்பனை செய்பவர்களுக்கு இந்த அரசு துணை போகின்றது. காவல்துறை இது போன்ற விஷயத்தில் வந்து மிக மிக அலட்சியமாக இருக்கின்றது. பல முறை நாங்கள் அதிமுக சார்பில் தொடர்ந்து சுட்டிக்காட்டி வருகின்றோம். ஆனால் ஆளக்கூடிய அரசு எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல. சிறுமி கொல்லப்பட்ட சம்பவத்தை கண்டித்து காரைக்காலில் அதிமுகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதிய பேருந்து நிலையம் அருகே நடந்த சாலை மறியல் போராட்டத்தால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தமிழக பேருந்துகளை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். புதிய தலைமுறைக்காக புதுச்சேரியிலிருந்து ரஹ்மான், காரைக்காலிலிருந்து அப்துல் அலி